ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சுக்கா ஒன்று செய்கிறதுக்காக நல்ல சதையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து ஒரு சுக்கா பண்ணிட்டோம். இன்றைக்கி அந்த எலும்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு எலும்பு குழம்பு நல்ல இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு எலும்பு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய பட்டையை எடுத்து நாலாக பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு கால் ஸ்பூனோட கம்மியாக சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதனால் இதில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். போட்டு பல்ஸில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் இந்த மசாலா எடுத்துக்கலாம். அதாவது தக்காளி, வெங்காயம், இந்த பட்டையெல்லாம் வதக்கிருக்கோம் இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த தேங்காயோடையே வச்சு அரைக்கும் போது நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சுக்காவுக்கு எடுத்துட்டோம் இல்லைங்களா சதை பீஸு, அதை எடுத்தது போக மீதி இருக்க எலும்பு எல்லாம் முட்டை எலும்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் சதை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதில் தண்ணியெலாம் எதுவுமே விடலை பாருங்கள். இது என்ன எலும்பு மட்டும் அப்படிங்கிறதுனால அதில் அந்தளவுக்கு தண்ணியெலாம் எதுவும் கோத்துக்கிட்டு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்போ இந்த மிளகாய்த்தூளோட வாசம், பச்சை வாசம் இருக்காது. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் போட்ட உடனே இது வந்து நம்ம வச்சு கிளறும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசால் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மசால் வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலை இதில் போட்டுடலாம். ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இதுலேயே இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம். இதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உருளைக்கிழங்கும் போட்டு வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு வைக்கலாம், சுரக்காய் போட்டு வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் எலும்பு மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு அதை மட்டும் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி எலும்பு மட்டுமே போட்டு இந்த குழம்பு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு விசில் போட்டுடலாம். இது 5 விசில் வந்ததுக்கப்புறம் 1-3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அப்புறமா மட்டன் எலும்பு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்ல எலும்போட எசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். மட்டன் வாங்கினீங்கன்னா இதில் இருக்க சதையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சுக்காவும், இந்த எலும்பெல்லாம் போட்டு ஒரு குழம்பும் வச்சிங்கன்னா காலையிலக்கும் மதியானத்துக்கு நைட்டுக்கு 3 வேளைக்குமே நல்லா சூப்பரான ஒரு எலும்பு குழம்பு, ஒரு சுக்கா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு மட்டன் எலும்பு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.